நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், வாலில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஆட்டின மாதிரி, அதாவது ப்ளவுடில் மைக் ஆட்டின மாதிரி டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து பெயிண்டிங்லேயே பண்ணது. நான் எந்த பெயிண்ட்டில் எப்படி வந்து இந்த டிசைன் வந்து போட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு A to Z சொல்லானுக்கிறேன், காட்டலானுக்கிறேன். வீடியோ பார்க்குறது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டுவெல் சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க, அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, பெயிண்டில் வந்து பார்த்தோன்னா உட்டு மாதிரி நம்ம பெயிண்டிங் மட்டும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வாலை வந்து பார்த்தோன்னா நல்லா நைஸாக ஆகிறதுக்காக ரெண்டு கோடு வந்து பட்டி பார்த்து தேய்ச்சி ப்ரைமர் ஒரு கோடு போட்டு நல்லா ஒயிட் ஆக்கிட்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, பேஸ் கோடு வந்து கலர் வந்து அடிக்கணும். பேஸ் கோடு கலர் வந்து பார்த்தா வாங்கிட்டு வந்துக்கிறது 3176 ஏஷியன் பெயிண்டில் ராயல் வந்து பார்த்தோன்னா சைன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு கோடு அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு செகண்ட் கோடு அப்ளை பண்ண பிறகு மறுநாள் பிறகு தான் நான் டிசைன் வந்து போட போகிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தோன்னா மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட போகிறோம். நம்ம மாஸ்கிங் டேப் வந்து ஒட்டி டிசைன் போட்ட பிறகு அந்த மாஸ்கிங் டேப்பை பிச்சு எடுக்கும் போதில் பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா உறிஞ்சி வராமக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்டு பிறகு, அதாவது பார்த்தோன்னா ஒரு நாள் விட்டு தான் நம்ம வந்து டிசைன் வந்து போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கோடு போட்டு முடிச்சிட்டு பிறகு ஏஷியன் பெயிண்டில் ராயல் வந்து பார்த்தோன்னா சைனில் வந்து பார்த்தோன்னா 8773 ஒரு டார்க் கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பிளாக் கலர் மாதிரி. பாருங்கள், அப்போ நான் டிசைன் வந்து போட போகிறோம். அதாவது பாருங்கள், ரெண்டு கோடு வந்து பட்டி பார்த்து ப்ரைமர் போட்டு ரெண்டு கோடு கலர் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது ரெண்டு கோடு கலர் முடித்த பிறகு மறுநாள் தான் வந்து பார்த்தோன்னா அந்த மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி நான் வந்து பார்த்தோன்னா டேப் வந்து ஒட்டிட்டுக்கிறேன். நான் எதுக்காக இந்த டேப் வந்து ஒட்டுறேன்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம உட்டு டிசைன் போட்டுறதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மொத்தமாக வந்து டிசைன் போடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஜாயின்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வராது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கிங் டேப் பயன்படுத்தி நம்ம டைல்ஸ் மாதிரி வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்து பார்த்தோன்னா டிசைன் வந்து போட போகிறோம். இப்போ இந்த மாஸ்கிங் டேப் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா அரஞ்சு சைஸில் தான் பார்த்தோம்னா மாஸ்கிங் டேப் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் சின்ன சைஸு. அதேமாதிரி இந்த பாக்ஸ் பாக்ஸாக நாலு வந்து எப்படி எடுத்துன்னு பார்த்தோன்னா, ஒரு அடி வந்து பார்த்தோன்னா அகலமும் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடியும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு அடிக்கு நாலு அடி அந்த மாதிரி சைஸில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக வர்ற மாதிரி நான் வந்து பார்த்தோன்னா அளவு எடுத்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் சொன்ன அந்த டார்க் கலரில் பார்த்தா இப்போ டிசைன் வந்து போட போகிறேன். இப்போ சீலிங்லேயும் பக்கத்தில் இருக்கிற அந்த வாலில் இன்னொரு கலர் இருக்குது, அந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தோன்னா நம்ம கட்டிங் போகிறதா பார்த்தோன்னா சின்ன ஒரு 2-inch ப்ரஷ் அல்லது பிளாட் ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தோன்னா அழகாக கட்டிங் போட்டு அதன் பிறகு நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து டிசைன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த டிசைன் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் வந்து பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு துணியை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் போட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா வேஸ்ட் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி துணி வாங்கிட்டு வந்துட்டேன். பெயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா திக்காக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திக்காக இருக்கிறது நம்ம எடுத்து அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டு கலர் வந்து நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப டார்க்காக தெரியும், பிளாக் ஆகிடும் ஃபுல்லாகவே. அந்த லைட் கலர் நம்ம ஏற்கனவே அடிச்சுக்கலாம், அந்த பேஸ் பெயிண்ட் கலர் வந்து அதிகமாக தெரியாது. நல்லா பார்த்தீங்கன்னா மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி துணியால் அப்படியே தொட்டு தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாதிரி வயிற்று எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன். நன்றே, இப்போ நான் உட்டு டிசைனை வந்து உங்களுக்கு பொறுமையாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த உட்டு டிசைன் அடிக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துணியில் தொட்டு நல்லா பொயஞ்சிட்டு கொஞ்சம் மீடியமாக வந்து பெயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா, ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நம்ம கையை எடுக்காமல் அப்படியே நீளமாக இழுத்துக்கிட்டே போகணும். நம்ம நேராக ஏற்றாலும் பரவாயில்ல, அல்லது வளைஞ்சு வளைஞ்சு ஏற்றாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம கை எடுக்காமல் அப்படியே நேராக இழுத்துக்கிட்டே போகணும். நம்ம பிட்டு பிட்டாக எடுத்து எடுத்து அடித்தோம்னா அது உட்டு மாதிரி தெரியாது. பாருங்கள், நான் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் கை எடுக்காமல் அடிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு போகும்போதும் கையை வந்து நம்ம எடுத்து வைக்காமல் அப்படியே ஒரே நீளமாக இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம நீள நிலமாக இருக்கும்போது தான் பார்த்தோன்னா அது உட்டு மாதிரி தெரியும். நம்ம கையை எடுத்து மாற்றி மாற்றி வந்து எடுத்து அடித்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டாக தெரியும். பாருங்கள், நான் வந்து பார்த்தோன்னா அப்படியே தொட்டு ஒரு முறை தான் வந்து பார்த்தோன்னா அப்படி பெயிண்ட் இழுத்தேன். எந்தளவுக்கு டிசைன் வந்து நல்லாயிருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வரணும்னு வச்சுன்னா நம்ம துணியை வந்து வெறியும் துணியை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதேமாதிரி டார்க்காக வரணும்னு வச்சுன்னா பெயிண்ட்டு தொட்டு கூட நீங்கள் வந்தோன்னா இன்னொரு லைன் வந்து இசுக்கலாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக வரும். இந்த மாதிரி நம்ம பெயிண்ட்டு ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இழுக்கலாம், இழுத்து நம்ம டிசைன் வந்து உருவாக்கலாம். நீங்கள் ஒரே முறை போட்டாலும் பிரச்சனை கிடையாது, அதில் 4-5 முறை நீங்கள் ஏதாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் படிச்சுட்டுல இந்த டிசைன் வந்து மாற்றணும் வச்சாலும் நம்ம இந்த ஈரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ட்ரை ஆகிடுச்சுன்னா மாற்ற முடியாது. அதனால் நம்ம அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம். இந்த ஹுட் டிசைன் வந்து பார்த்தோன்னா நிறைய மெத்தடில் ப்ரஷ்லேயும் பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோலரில் பெயிண்டிங் பண்ணிவிட்டு தொடச்செடுக்கிற மாதிரியும் பண்ணலாம். நிறைய மெத்தட் இருக்குது, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் தொட்டு அப்படியே வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்து டிசைன் வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்கிறேன்.
நான் இந்த துணில் தொட்டு பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வந்து போடுறேன். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க, நிறைய டிசைன் வந்து போடுறேன். அதே மாதிரி நம்ம துணில் தொட்டு இந்த மாதிரி அடிக்கிறது இல்லையா, இந்த மாதிரி அடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கூட நம்ம வந்து டிசைன் போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் தெரியும். இப்போ பாருங்கள், நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் வந்து ஒரு மரத்தில் எப்படி ரவுண்டாக இருக்குமோ அது மாதிரி நான் மேலே வந்து ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி வளைய வளைவாக போட்டுன்னு போகிறேன். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வளைவும் கிடையாது, நானே வந்து பார்த்தீங்கன்னா வளைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மாதிரி நம்ம வளைச்சி வளைச்சி ஏற்றாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேஸ் கிடைக்கும், நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். பாருங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்ம வந்து என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும் கை எடுக்கவே கூடாது. அது மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து பண்ணால் தான் அது மறைஞ்சிரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்து டிசைன் வந்து சென்டரில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சாலும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒன்றும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது. அதேமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டார்க்காக வைக்கணும், கிரேஸ் வந்து நல்லா டார்க்காக கருப்பாக வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திக்காகவே பாதி கொஞ்சம் வச்சுட்டு இருக்கணும். நீங்கள் அந்த திக்காக இருக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா துணியில் தொட்டு அடிக்கணும். இப்போ நான் வந்து அடிச்சிருக்கிற பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நான் இதில் வந்து டார்க்காக வச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் கிரேஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சுருக்கு. பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ண தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தா அந்த டார்க் பெயிண்ட்லேருந்து தொட்டு லேசாக வச்சது. பாருங்கள் இந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பிளான் தான், நம்ம எப்படி வேணாலும் கிரேஸ் வந்து போடலாம், எப்படி வேணாலும் வரையலாம். ஆனால் நீள நீளமாக இதை தான் நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் இந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள் மைக்கா ஓட்டின மாதிரி இருக்குது. பாருங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன் வந்து ஒன் பை ஒன்று காட்டிகிட்டே இருக்கிறேன். பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தோன்னா வளைச்சி வளைச்சி போடணும்னு கிடையாது, நீங்கள் நேர் நேராக தேவை கூட அதுவே அழகாக இருக்கும். ஆனால் நான் நிறைய வளைச்சி போட்டிருக்கேன், நிறைய வந்து கிரேஸ் ரவுண்டு போட்டிருக்கேன், அடுத்து வளைஞ்சி வர்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ இந்த தூணில் போட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு காட்டுற. பாருங்கள் நம்ம துணியில் பெயிண்ட் எடுத்து தொட்டு அடிக்கும் போதில் டிசைன் வந்து போடணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு கூட நம்ம டிசைன் போகலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல கிரேஸ் நேர் நேராக தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு கூட நம்ம கிரேஸ் வந்து போடலாம். இப்போ பாருங்கள் நான் அடிச்சிட்டு பிறகு டிசைன் வந்து போடுறேன். பாருங்கள் நான் மொத்தமாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு இப்போ நான் துணியால் தொடச்சி டிசைன் போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் வச்சு அடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இல்லாத வெறும் துணியை எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பெயிண்ட்டை தொடச்சேத்தவே நம்மளுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லு போடுற மாதிரி வந்து பெயிண்ட் வந்து தொடச்சி எடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா சில இடத்துல இன்னும் நம்ம தொடச்சி எடுக்கலாம், இன்னும் டார்க்காக வைக்கணும்னாலும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இதெல்லாமே உங்களுக்கு காட்டுறதுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஐடியா தோணுன்றதுக்காக நான் வந்து இதை காட்டிகிட்டு இருக்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே டிசைன் வந்து போடலாம், அவங்க வித்தியாச வித்தியாசமாக போடலாம். இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்க செய்கிறத பார்த்து செய்கிறது நம்மளுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு அனுபவம் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் பெயிண்ட் தொடச்சி எடுத்தாலும் இந்த மாதிரி எடுத்தாலும் டிசைன் வரும். அதேமாதிரி நீங்கள் பெயிண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக எடுத்து வச்சாலும் அதிலே டிசைன் வரும். தொடச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த பேஸ் பெயிண்ட் வச்சாலே அந்த கலர் தெரியும். அதுவே நம்ம பெயிண்ட் கொஞ்சம் அதிகமாக தொட்டு டார்க்காக எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு இந்த டார்க் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன், நான் அப்படியே விட்டுட்டேன் அதுவே போதுன்னு சொல்லிட்டு இப்போ கீழே பாருங்கள். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரேஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வுட் டிசைன் வந்து வரையில பெயிண்ட்டு தொட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மொழிவிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக மொழிவிட்டு கூட நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் நம்ம எப்படி வேணாலும் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகக்கூடாது, காயறதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. காயறதுக்கு முன்னாடி நம்ம டிசைன் வந்து போட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதை வந்து மாற்ற முடியாது. மீண்டும் நீங்கள் அந்த பேஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து போட முடியும். நீங்கள் பாருங்கள் நான் நேர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன், அடித்து முடிச்சுட்டு கூட அது மேலே டிசைன் போடலாம். இப்போ பாருங்க சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹுட் மாதிரி நல்லாவே இருக்கும். நம்ம நேர் நேராக இழுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே டிசைன் போட்டுட்டுலாம், அதுவே சூப்பராக வரும். இதில் பாருங்கள் டிசைனில் வந்து போட்டு முடிச்சிட்டேன், எல்லாமே டார்க்காக தெரியுது. நான் அதெல்லாம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் துணியை எடுத்து அப்படியே அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள் சில ஒரு நாலு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்த மாதிரி ஒரு லைன் போட்டுவிட்டேன், அதுவும் ஒரு வுட் டிசைன் செம்மையாக இருந்ததுக்கு. பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு சுத்தமாக மொழிவிட்டும் பண்ணலாம், அல்லது நேர் நேராக இழுத்துட்டு நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே மொழிவிட்டு அப்படியே நேர் நேராக கோடு போட்டு அதில் டிசைன் வந்து வரையிறேன். பாருங்கள் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன்.
நம்ம ஒரு முறை இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு நம்ம நிறைய டிசைன் வந்து போட்டு பார்க்கலாம். ஆனால் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு பார்க்கணும். பாருங்க, நான் பெயிண்ட் அடியை மொழிவிட்டு நேர் நேராக வந்து இழுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் சில இடத்துல தொடச்சி எடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் கிடைக்குது பாரு நம்மளுக்கு. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து நம்ம டிசைன் போகிற பஸ்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாஸ்கிங் டேப் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம க்ளீனாக வந்து பெயிண்ட் அடிச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் போடணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கிங் டேப் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் வடிவில் அழகாக தெரியும், செவ்வக வடிவத்தில். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தொட்டு இழுக்கும்போது நம்ம அப்படியே வளச்சி வளச்சி வீசுக்கலாம், டிசைன் எப்படினாலும் போடலாம். ஆனால் நம்ம போடுற விதம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கவாக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்ளை பண்ணுற குறிக்கோள்லேயே நம்ம அடிக்கலாம், அதன் பிறகும் நம்ம டிசைன் வந்து உருவாக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வடிவத்தில் நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த வடிவத்தில் நம்ம இழுக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக பெயிண்ட் அடித்தேன், அதுவே டிசைன் நல்லா அப்படி வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மாதிரி உருவாக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல டார்க்காக பண்ணலாம், சில இடத்துல லைட்டாக பண்ணலாம். நிறையா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டிசைன் வந்து நான் போடுற இல்லையா, அதெல்லாமே நீங்கள் பார்க்கணுன்றதாக தான் நிறைய விஷயம் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் போட்டலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கும்போது தான் இப்படிலாம் போடலாமா என்ற விதம் வந்து உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பழுப்பு இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் வந்து வைக்க போகிறாங்க, அதனால் இந்த பழுப்பு இருக்குது. இந்த பைப்பை சுற்றி ஒரு கிரேஸ் மாரி போட்டு ஒரு டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷால் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டேன். இப்போ அதை வளைச்சி வளைச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்மோஸில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைன் கிடைக்கும் பாருங்கள். நண்பர்களே, பெயிண்ட் மூலிமா வந்து பார்த்தோன்னா ஹுட்டு மாதிரி நம்ம டிசைன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், ஒரு ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிற வயலையும் சரி, ஹாலில் வந்து ஒரு பெரிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கா ஓட்டின மாதிரி எந்த அளவுக்கு செம்மையாக வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி வீட்டுடைய பால்கனிக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலில் வந்து இதுமாதிரி டிசைன் பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வாஸ்கல் பக்கத்து கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு. ஆனால் அந்த டைல்ஸை விட வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுட்டு மாதிரி வந்து போட்டிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். டிசைன்லாம் போட்டு முடிச்ச பிறகு நம்ம மாஸ்கிங் டேப்பை வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்ட பிறகு எங்கேயாவது பெயிண்ட்டு டேமேஜ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல டச்அப் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபினிஷிங் பண்ணி முடித்தாச்சு, எந்த அளவுக்கு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.